இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன பிரச்சனை, இப்போ நடக்கிற போர் எதனால் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையாக நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன இடையே நடக்கிறது வந்து ஒரு மத சண்டைன்னு நம்ம பலர் தவறாக நினச்சிட்டுருக்குறோம். ஆனால் அது வந்து ஒரு நில ஆக்கிரமிப்பு சார்ந்த நூற்றாண்டு காலமாக தொடங்கி இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு இடையே நடக்கிற ஒரு ஆயுத மோதல்ன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. இஸ்ரேலில் வந்து யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகிய மும்மதங்களது பிறப்பிடமான ஜெருசலேம் வந்து இருக்குது. ஹிப்ரு மொழி பேசுகிற யூதர்களோட சொந்த நிலப்பரப்பாக பாலஸ்தீனம் கருதப்படுகிறது. யூதர்கள் முதலில் அதிகம் வாழ்ந்த பகுதியாக ஜெருசலேம் என்பது ஆய்வாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குது. அதே போல நபிகள் நாயகம் பயணத்தின் ஒரு பகுதியாகவும் ஜெருசலேம் இருந்தது என்றும், இயேசு கிறிஸ்துவின் பல அற்புதங்களை செய்த பகுதியாகவும் ஜெருசலேம் வந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜெருசலேமில் அதிகமாக இருந்த யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் தற்போது சுருங்கி ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. கிழக்கு ஜெருசலேமின் பழமையான பகுதியில் அமைந்திருக்கிறது அல்லக்சா மசூதி. இதுதான் இஸ்லாமியர்களுக்கிடையே மூன்றாவது மிகப்பெரிய புனித தலம். அதாவது மக்கா மற்றும் மதினாவுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக இதுதான் பெரிய புனித தலமாக இஸ்லாமியர்கள் கருதுகிறாங்க. இஸ்ரேலை உருவாக்கிய பிறகு யூதர்கள் ஜெருசலேமை கைப்பற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்தனர். அப்போதிலிருந்து இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் தொடர்பான போர் நடைபெற்று வருகிறது. மசூதியை சுற்றியிருக்கும் வெஸ்ட் வால் என்ற ஒரு பக்க சுவரை டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கிறார்கள் யூதர்கள். இதை தங்களது புனித தலமாக கருதுகிறார்கள் அவர்கள். முஸ்லிம்களால் அல் ஹராம், அல் ஷரீஃப் என்று அழைக்கப்படும் புனித தலத்தில் அலக்சா மசூதி மற்றும் டோம்ப் ஆஃப் த ராக் ஆகியவை உள்ளன. அதன் காரணமாக அந்த பகுதியில் அவ்வப்போது பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. எனவே இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஜெருசலேமை தங்களது புனித நகரங்களாக கருதி வருகின்றன. 1917 முன்பு ஒட்டமான் படைகளால் கட்டுப்படுத்தப்பட்ட இஸ்ரேலை உள்ளடக்கிய அத்தனை பாலஸ்தீன நிலப்பரப்பும் பின்னர் பிரிட்டன் படைகளால் 1917 கைப்பற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 85% இஸ்லாமியர்கள் இருந்தபோதும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என அனைவரும் சண்டை சச்சரவின்றி ஒன்றாகவே வாழ்ந்து வந்தனர். முதல் உலகப் போரில் ஒட்டமான் படைகள் பிரிட்டிஷ் படைகளிடம் தோற்றதை அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான பிரச்சினை கிளம்ப தொடங்கியது. மும்மதத்தினருக்கும் முக்கிய தளமாக கருதப்படும் பாலஸ்தீனத்தில் யூத மக்களுக்காக ஒரு தேசிய நிலம் வேண்டும் என 1917 பிரிட்டிஷ் அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆர்தர் வால்ஃபோர் மற்றும் பிரிட்டிஷ் யூத மத தலைவர் லார்டு ராத்ஷைல்டுக்கும் கடிதம் எழுதினார். இந்த கடிதம் பால்ஃபோர் பிரகடனம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த பிரகடனம் நவம்பர் 9 1917 பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் அரசின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. இந்த கோரிக்கையை அப்போதைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஆதரித்தாலும் யூதர்கள் மற்றும் அரேபியர்களை கலந்தாலோசிக்காமல் அமெரிக்கா இதில் தலையிடாது என உறுதியாக தெரிவித்திருந்தார். எந்த நாட்டை ஆண்டாலும் அங்கு உள்ளூர் மக்களுடைய பிரிவினையும் மற்றும் மத சண்டையும் உண்டாக்கி அதனை கைகட்டி வேடிக்கை பார்க்கல பிரிட்டன் அரசாங்கத்தோட வழக்கம். இந்தியா உட்பட என இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரிவினை ஏற்படுத்தினத உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல தான் இங்கே வந்து யூதர்களுக்கும் அரேபியர்களுக்குமான பிரிவினையை வந்து அவங்க ஏற்படுத்தி விட்டாங்க பிரிட்டன்காரங்க. இதே யுத்தியை பிரிட்டன் பாலஸ்தீனத்தில் 1920 to 1939 பயன்படுத்தியது. ஐரோப்பியாவில் உள்ள யூதர்கள் பலர் தங்களது சொந்த நாடான பாலஸ்தீனத்துக்கு குடிபுக விரும்பினர். அவர்களது விருப்பத்தின் பேரில் பல லட்சம் யூதர்களை பிரிட்டன் அரசு பாலஸ்தீனத்திற்கு விமானம் மற்றும் கப்பலில் கொண்டு வந்து சேர்த்தது. இதனால் பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் வெளிநாட்டு யூதர்களின் எண்ணிக்கை பல்கி பெருகியது. அதனைத் தொடர்ந்து யூத ஏஜென்சி என்னும் அமைப்பின் தலைவராக இருந்த டேவிட் பென் குரியன் 1945
பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான தனிநாடு கோரிக்கையை மீண்டும் முன்வைக்க தொடங்கினார். பாலஸ்தீனத்தில் உள்ள யூதர்கள் தங்கள் மதத்தினருக்கு தனிநாடு வேண்டுமென நினைக்க தொடங்கினர். யூத பிரிவினைவாதிகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிகரிக்க தொடங்கினர். இதனால் பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு நிலப்பரப்பை பிரித்து அதற்கு இஸ்ரேல் என பெயரிட்டு அங்கு யூதர்கள் சுதந்திரமாக வாழ நினைத்தனர். அது மட்டுமன்றி 1946 இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரின் படைகளால் ஜெர்மனியிலிருந்து விரட்டப்பட்ட 100,000 யூத மதத்தைச் சேர்ந்தவர்களை பாலஸ்தீனத்துக்குள் அனுமதிப்பதற்கான பரிந்துரையை அங்கீகரித்தது பிரிட்டன் அரசாங்கம். அதே ஆண்டு அக்டோபரில் யூத அரசை உருவாக்குவதற்கான தனது ஆதரவையும் பகிரங்கமாக தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து 1947 பாலஸ்தீனத்துக்கான ஐநா சபை சிறப்பு ஆணையம் அமைத்து பாலஸ்தீன பிரச்சினையை ஆராய்ந்து யூத மற்றும் அரபு நாடாக பிரிக்க நவம்பர் 29, 1947 181 தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. பாலஸ்தீன அரசு மற்றும் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தங்கள் நாட்டை பிரித்து வேறு குழுவினருக்கு வழங்குவதை அதன் பூர்வீகுடிகள் விரும்பவில்லை. ஆனாலும் 1948 இது தொடர்பான ஐநா பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து அதிக நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கைப்பற்றினர். இஸ்ரேல் என்னும் புது நாடு பிறந்தது. இந்த நாளை பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் கருப்பு நாளாக கருதுகின்றனர். இதனை அடுத்து கிட்டத்தட்ட 700,000 பாலஸ்தீன குடிமக்கள் இஸ்ரேலிலிருந்து விரட்டப்பட்டு பல்வேறு அரபு நாடுகளில் அகதிகளாகவும் தஞ்சம் புகுந்தனர். இதனைத் தொடர்ந்து 1962, 1993, 1994 என பல ஆண்டுகளிலும் பின்னர் 2021, தற்போது 2023 மற்றும் என பல போர் வெடித்து பல நூறு குடிமக்கள் இரு நாடுகளிலும் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவில் பில் கிளின்டன் ஆட்சி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கையை நடத்த முற்பட்டனர். ஆனாலும் இரு நாடுகளில் இடையே போர் தொடர்ந்தது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தனது பீஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி திட்டத்தின் கீழ் பாலஸ்தீன பொருளாதார வளர்ச்சிக்கு $50 பில்லியன் நிதி ஒதுக்கினார். ஆனால் அதுவும் தற்போது பலனற்றதாக போய்விட்டது. 2021 மற்றும் 2021 போர் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் படைபலத்தை அதிகரித்த இஸ்ரேல் பாலஸ்தீனின் நிலங்களை கைப்பற்றி கொண்டே வந்ததாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் பாலஸ்தீனத்தின் அரசியல் கட்சியாக விளங்கும் ஹமாஸ் குழு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லையில் பதற்றம் தொடர்ந்து நிலவி வருகிறது. பாலஸ்தீன காசா பகுதியை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் படையினர் அடிக்கடி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மற்றும் பிற தாக்குதல்களை அடிக்கடி நிகழ்த்தி வந்தனர். இந்த நிலையில்தான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே பாலஸ்தீனத்தின் போராளி குழுவான ஹமாஸ் போர் தொடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் எதிர்த்தாக்குதலை நடத்தி வருகிறது. இருதரப்பிலும் 3,000+ மேற்பட்டோர் 5ஆம் நாளான இன்று பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வருகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தரை, கடல் மற்றும் வான்வழி தாக்குதலில் பல உயிர்கள் பலி போயுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி காசா மீது குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் எரியும் கட்டிடங்களுக்கு மத்தியில் காசா நகரமே மயானம் போல் தற்போது காட்சியளித்து வருகிறது. இஸ்ரேலை சுற்றிலும் அவர்களது எதிரி நாடுகளான இஸ்லாமிய நாடுகள் அதிகமாக உள்ளன. ஜோர்டான், லெபனான், சிரியா, எகிப்து, ஈரான் போன்ற நாடுகள் உள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போவுமே ஆகவே ஆகாது. இதில் அமெரிக்கா எப்போ எந்த நாட்டுக்கு எதிராக இருக்குதோ அப்போ அந்த நாட்டுக்கு வந்து ஈரான் சப்போர்ட்டாக நிற்கும். இப்போ அந்த மாதிரி தான் ஈரான் ஹமாஸ் போராளி குழுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. அப்பேற்பட்ட ஈரானுக்கு இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்த போகிறது தெரியாது. ஹமாஸ் இயக்கத்தினர் ரொம்ப சீக்கிரட்டாக இந்த தாக்குதலில் நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் பாலஸ்தீனத்திற்குள்ள மொசாடு உளவாளிகள் இருந்தும் அவர்களால் கொஞ்சம் கூட இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் இஸ்ரேல் கவர்மெண்டால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை. ஹமாஸின் பதில் தாக்குதலுக்கு இஸ்ரேல் இப்போ பதில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. கண்ணில் தட்டுப்படும் ஹமாஸ் போராளிகள் அனைவரையும் சாகடித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய 1,500 ஹமாஸ் போராளிகளை கொன்று காசா
எல்லை பகுதியில் போட்டிருப்பதாகவும் வந்து அள்ளி கொண்டு செல்லவும் இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்தை வேரோடு கருவறுக்கப்படும் வரை ஓயமாட்டோம் என்று இஸ்ரேல் இராணுவம் தற்போது காசா பகுதிகளுக்குள் தங்களது இராணுவ வேட்டையை ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் நிறைய பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக இருதரப்பிலும் மொத்தமாக 3000 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். காசா பகுதியில் வந்து மொத்தம் 22 லட்சம் மக்கள் வசித்து வருகிறார்கள். ஒரு சிறு பகுதியில் வந்து இவ்வளவு பாலஸ்தீனியர்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ காசா பகுதியில் சண்டை நடக்கிறதுனால இஸ்ரேல் வந்து காசாவுக்கு போகக்கூடிய நீர், உணவு, மின்சாரம் மற்றும் இன்டர்நெட் வசதி அத்தனையும் கட் பண்ணி அந்த மக்களை மொத்தமாக இப்போ வந்து சிரமப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ஹமாஸ் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில், அது மட்டும் இல்லாமல் இந்த 22 லட்சம் மக்கள் வசிக்கிற அந்த சின்ன பகுதியில் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ தன்னுடைய விமானப்படை மூலம் குண்டு மழையை பொழிஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஹமாஸ் மட்டும் இல்லாமல் அப்பாவி பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி முதல்லையே வந்து குடிக்கிறதுக்கு நீரோ மருத்துவ வசதியோ எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த நிலையில் இஸ்ரேலு தண்ணி, உணவு, இன்டர்நெட் மற்றும் மின்சாரம் ஆகிய அத்தனையுமே தடுத்து வச்சுருக்காங்க. இப்போ காசா பகுதி எங்கே திரும்பினாலும் இஸ்ரேலோட இராணுவ தளவாடங்கள் மட்டும்தான் பார்க்க முடியுது. இஸ்ரேல் இராணுவம் ஒவ்வொரு இடமும் வந்து சல்லடை போட்டு ஹமாஸ் அமைப்பினரை தேடி வந்து கருவுறுத்துட்ருக்குறாங்க. இப்போ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலில் ஏகப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் தான் இறந்து போகிறாங்க. இஸ்ரேல் இப்போ வான்வெளி தாக்குதல் நடத்தி காசா நகரம் மீது குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் எரியும் கட்டடங்களுக்கு மத்தியில் காசா நகரமே ஒரு மயானம் போல காட்சி அளிக்குது. இதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேலோட இராணுவ வந்து தேவைப்பட்டால் காசாவின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என அறிவுறுத்தியுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதிய நேரம் இல்லாததால் இலக்கை குறிவைக்கும் முன்பாக எச்சரிக்கை விடுப்பது சந்தேகமே எனவும் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு தீர்வு காண வேண்டும் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இடையே போர் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் போர் மற்றும் வன்முறைக்கு முடிவு கட்ட இந்தோனேசிய அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச சட்டத்தின் கீழ் காசாவை இஸ்ரேல் முழுமையாக முற்றுகையிடுவது தவறு என அதிரடியாக ஐநா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் முற்றுகையிடுவது சர்வதேச சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பொருட்களை பறித்து அவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இஸ்ரேலின் இந்த செயல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது என அறிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இரானிய தலைவர் கூறுகையில் பாலஸ்தீனத்தை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் பாலஸ்தீனியர்களை ஆதரிப்பதாகவும் இஸ்ரேலின் இராணுவம் மற்றும் உளவுத்துறையில் சரி செய்ய முடியாத தோல்வியை எதிர்கொண்டுள்ளதாகவும் அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போதைய தாக்குதல் இருப்பதாகவும் சொல்லியுள்ளார். ஆனால் இதற்கு ஈரானுக்கும் எந்த ஒரு பங்கும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாக்குதலை திட்டமிட்டவர்களின் கைகளை முத்தமிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஏர் இந்தியா தனது சேவையை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு கூறுகையில் இந்த போரை நாங்கள் விரும்பவில்லை, இது மிகவும் கொடூரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான முறையில் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் இந்த போரை தொடங்கவில்லை என்றாலும் அதை முடித்து வைக்கும். எங்களை தாக்குவதன் மூலம் அவர்கள் வரலாற்று தவறிழைத்திருக்கிறோம் என்பதை ஹமாஸ் புரிந்து கொள்ளும். வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு அவர்களுக்கும் இஸ்ரேலின் மற்ற எதிரிகளுக்கும் நினைவில் வைத்திருக்கும் வகையில் எங்களின் தாக்குதல் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்ப உத்தரவிட்டார். இதன் மூலம் போராளி குழுவான ஹமாஸின் தீவிரமான தாக்குதல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கான ஆதரவை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஹெரால்டார் ஃபோர்டையும் அதனுடன் வரும் போர்க்கப்பலையும் கிழக்கு மத்திய தரைக்கடலுக்கு அனுப்பியிருக்கிறது. மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த பகுதியில் போர் விமான படைகளை மேம்படுத்துவதாகவும்
இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குவதாகவும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேசியபோது உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்கா இந்த போரில் உதவினாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என ஹமாஸ் குழுவினர் உறுதியாக தெரிவித்திருப்பதாகவும், இஸ்ரேல் தரப்போ அமெரிக்கா எங்களுக்கு உதவுவதாக சொன்னது உண்மைதான், ஆனால் எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.